Hello children, welcome to 5th standard Max, part 3, unit 1, geometry. Last video you learnt about rotations. This video I am going to teach angles. அதாவது கோணங்கள். The first topic is introduction of angles. அதாவது கோணங்கள் எப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் சிசர் இருக்கா? அதை கையில் எடுத்து வச்சுக்கோங்க, பட் சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள், கையை கட் பண்ணிக்காதீங்க. சீ த பிக்சர், அதில் இருக்கிற மாதிரி சிசரை வைங்க பார்ப்போம். இப்போ கத்திரிக்கோளோட கட் பண்ணுற பகுதி இருக்கு இல்லையா, அது ரெண்டு பகுதியாக இருக்குது. அந்த ரெண்டு பகுதியும் ஒரு இடத்துல ஜாயின் ஆகுது. அந்த ஜாயின் ஆகிற இடத்துல தான் ஆங்கிள்ஸ் உருவாகும். ஆங்கிள்ஸ் பற்றி நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு விதமான கோடுகளை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லைன் செக்மெண்ட், அதாவது கோட்டு துண்டு. லைன் செக்மெண்ட்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இருக்கும், என்டிங் பாயிண்ட்டும் இருக்கும். செகண்ட் டாபிக் இஸ் ரே, அதாவது கதிர். ரேஸ் ஆல்சோ ஹாவ் டூ டைப்ஸ். ஃபர்ஸ்ட் டைப்பில் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், என்டிங் பாயிண்ட் இருக்காது. எந்த சைடு முடிவில்லாமல் போகுதோ அந்த சைடு ஒரு ஆரோ போட்டிருக்கோம். செகண்ட் டைப்பில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இருக்காது, என்டிங் பாயிண்ட்டும் இருக்காது. அதனால் ரெண்டு சைடும் ஆரோ போட்டிருக்கோம். இப்போ நாம் பார்த்த கோட்டு துண்டையும் கதிர்களையும் வச்சு ஆங்கிள்ஸ் ஃபோர் மெத்தடில் எப்படி உருவாகுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மெத்தட், ஆங்கிள் ஃபார்ம்டு பை மீட்டிங் ஆஃப் டூ ரேஸ், அதாவது இரு கதிர்களும் சந்திக்கிற அல்லது சேரும் இடத்துல உருவாகிற ஆங்கிள். Angle formed by intersection of two rays, அதாவது இரு கதிர்களும் ஒன்றோடொன்று ஊடுருவி செல்வது. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் கிளாஸ் ரூமில் மீட் பண்ணிங்கன்னா அங்கேயே ஸ்டே பண்ணிடுவீங்க, வேற எங்கேயும் போக மாட்டீங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட். பட் வெளியிடத்துல மீட் பண்ணிங்கன்னா அங்கேயே ஸ்டே பண்ண முடியாது, அதனால திரும்பி பிரிஞ்சு போயிடுவீங்க. அதுதான் செகண்ட் மெத்தட். இப்போ கிளியராக இருக்கா? தேர்ட் ஒன், ஆங்கிள் ஃபார்ம்டு பை மீட்டிங் ஆஃப் டூ லைன் செக்மெண்ட்ஸ், தேர்ட் மெத்தட். இதுவும் ஃபர்ஸ்ட் மெத்தட் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் மெத்தடில் கதிர்கள் மீட் பண்ணிச்சு, இதில் கோட்டு துண்டுகள் மீட் பண்ணும். அதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஃபோர்த் மெத்தட், ஆங்கிள் ஃபார்ம்டு பை இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ லைன் செக்மெண்ட்ஸ். திஸ் மெத்தட் ஆல்சோ லைக் அ செகண்ட் மெத்தட். பட் செகண்ட் மெத்தடில் ரேஸ் ஊடுருவி போச்சு, இதில் லைன் செக்மெண்ட்ஸ் ஊடுருவி போகும். புரிஞ்சிச்சா? Now I am going to teach types of angles. There are four types. First angle is acute angle, அதாவது குறுங்கோணம். Acute angle is greater than 0 degree and less than 90 degree, அதாவது 0 degreeக்கு மேலேயும் 90 degreeக்கு உள்ளேயும் இருக்கும். 1 degreeலேருந்து 89 degree வரைக்கும் கூட சொல்லலாம். For example, pizza. Second angle is obtuse angle, அதாவது விரிகோணம். அப்டியூஸ் ஆங்கிள் இஸ் கிரேட்டர் தென் 90 டிகிரி லெஸ் தென் 180 டிகிரி, அதாவது 90 டிகிரியை விட அதிகமாகவும் 180 டிகிரியை விட குறைவாகவும் இருக்கும். 91 டிகிரியிலேருந்து 179 டிகிரி வரைன்னு கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், புக். தேர்ட் ஆங்கிள் இஸ் ரைட் ஆங்கிள், அதாவது செங்கோணம். ரைட் ஆங்கிள் இஸ் எக்ஸாக்ட்லி 90 டிகிரி, அதாவது 90 டிகிரி மட்டும்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பைப். ஃபோர்த் டைப் இஸ் ஸ்ட்ரைட் ஆங்கிள், அதாவது நேர்கோணம். ஸ்ட்ரைட் ஆங்கிள் இஸ் எக்ஸாக்ட்லி 180 டிகிரி, அதாவது 180 டிகிரி மட்டுமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பென்சில். ஓகே சில்ட்ரன், ஷோ யுவர் ஹேண்ட் லைக் திஸ் பிக்சர். உங்கள் ஹேண்டில் உள்ள ஃபிங்கர்ஸ்லே எத்தனை ஆங்கிள்ஸ் இருக்குன்னு பாருங்கள். நாம் இப்போ ஃபோர் டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் என்னென்ன ஆங்கிள்ஸ் இந்த ஹேண்டில் இருக்குதுன்னு பாருங்கள். தெரியுதா? ரைட் ஆங்கிளும் அக்யூட் ஆங்கிளும் இருக்குது. ஓகே சில்ட்ரன், இப்போ எக்ஸசைஸ்க்கு போகலாமா? ஆல் ஆஃப் யூ டேக் யுவர் புக், டர்ன் த பேஜ் நம்பர் 23. ஃபஸ்ட்டு சம், த ஆங்கிள் பிலோ 90 டிகிரி ஆர் கால்ட் அஸ் டேஷ். ஆன்சர் இஸ் அக்யூட் ஆங்கிள், பிகாஸ் அக்யூட் ஆங்கிள் இஸ் greater than 0 degree and less than 90 degree. Second sum, the angles above 90 degree are called as dash. Answer is obtuse angle, because obtuse angle is greater than 90 degree and less than 180 degree. Third sum, by joining
two right angles dash angle is formed. அதாவது ரெண்டு ரைட் ஆங்கிள் சேர்றப்ப ஒரு ஸ்ட்ரைட் ஆங்கிள் நமக்கு கிடைக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் ஸ்ட்ரைட் ஆங்கிள். ஃபோர்த் சம், த அப்டியூஸ் ஆங்கிள் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் டேஷ். ஆங்கிள் ஏல பார்த்தோன்னா கோணம் குறுகி போகுது. ஸோ தட் இஸ் அ அக்யூட் ஆங்கிள். ஆங்கிள் பியில் பார்த்தோன்னா அதுலேயும் கோணம் குறுகலாக தான் போகுது. ஸோ அதுவும் அக்யூட் ஆங்கிள் தான். ஆங்கிள் சியில் பார்த்தீங்கன்னா அங்கே கோணம் விரிஞ்சு போகுது. ஸோ அது அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ த ஆன்சர் இஸ் ஆங்கிள் சி. ஃபிஃப்த் சம், ஹேண்ட் ஆஃப் அ கிளாக் அட் 3:20 ஷோஸ் டேஷ் ஆங்கிள். சி த கிளாக் பிக்சர், அதில் டூ ஹேண்ட்ஸ் மீட் பண்ணுற இடம் எப்படி போகுது, குறுகலாக போகுது. ஸோ தட் இஸ் அ அக்யூட் ஆங்கிள். சிக்ஸ்த் சம், இன் த ஃபாலோயிங் லெட்டர்ஸ் விச் ஒன் ஃபார்ம்ஸ் த ரைட் ஆங்கிள். ஃபோர் லெட்டர்ஸை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிருக்கும் எல் தான் எக்ஸாக்டாக 90 degrees இருக்குதுன்னு. ஸோ எல் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். செவன்த் சம், சர்க்கிள் த ரைட் ஆங்கிள். ஆப்ஷன் ஏ அண்ட் டி ஆர் த அக்யூட் ஆங்கிள்ஸ். ஆப்ஷன் சி இஸ் அ அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ ஆப்ஷன் பி ஒன்லி அ ரைட் ஆங்கிள், தட் இஸ் எக்ஸாக்ட்லி 90 degrees. ஸோ சர்க்கிள் ஆப்ஷன் பி. எயிட் சம், த ஆங்கிள் ஷோன் இன் திஸ் பிக்சர் இஸ் டேஷ். ஆங்கிளை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது ரைட் ஆங்கிள். ஸோ த ஆன்சர் இஸ் 90 degrees. நைன்த் சம், த ஆங்கிள் ஃபார்ம் பை த நெயில் கட்டர் இஸ் டேஷ். சி த நெயில் கட்டர் பிக்சர், அது எப்படி குறுகலாக போயிட்டுருக்கு. ஸோ தட் இஸ் அ அக்யூட் ஆங்கிள். டென்த் சம், நேம் த ஆங்கிள்ஸ் ஃபார்ம்ட் வென் த வெசல்ஸ் ஆர் லிஃப்டட் பை டங்ஸ் இன் த கிச்சன். சி த டங் பிக்சர். நார்மலி டங் இஸ் அ அக்யூட் ஆங்கிள், அதை இன்னும் லிஃப்ட் பண்ணுறப்ப இன்னும் குறுகல் ஆகுமே தவிர அதிகமாகுது. ஸோ த ஆன்சர் இஸ் அக்யூட் ஆங்கிள். திஸ் வீடியோ யூ லேர்ன்ட் அபவுட் ஆங்கிள்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ ஐ வில் டீச் யூனிட் 2 நம்பர்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.